ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சு நீங்கள் சரியாக அட்டாச் பண்ணலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்னாகும் மெயின் கிளாத் வந்து லைட்டாக தூக்கிட்டுருக்க மாதிரி இருக்கும் அது எதனால் எப்படி ரெண்டு கிளாத்தையும் கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டவுட் கிட்டே இருக்கீங்க எனக்கு ஆம்போல் கிட்ட துணி வந்து தூக்கிட்டுருக்கு ஸ்லீவ் கிட்டே துணி இருக்கு அடுத்தது ஷோல்டர் கிட்ட துணி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் சைடும் ஃப்ரண்ட் இது ரெண்டு மட்டும் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்கில் இருந்து வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் மெயின் கிளாத்தோட இது உள் பக்கம் வந்து லைனிங் வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து பின் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கிங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பின் பண்ணாமல் இப்போ எப்படி இந்த கிளாத்தை நான் வந்து எடுத்து விட்டு தையல் போட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் எடுத்து விட்டு தையல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துணி இருக்கிற அந்த ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸி தான் தைக்கிறது ஆனால் கொஞ்சம் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா பின் போடாமல் ஈஸியாக வந்து தைக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்கில் இருந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஷோல்டர் வந்து ஆம்கோல் வந்து சைடு வந்து லாஸ்ட்டாக கீழே வரேன் கீழே வரும்போது பார்த்திங்கன்னா மேலே இருக்க சுருக்கத்தெல்லாம் கையில் அப்படியே கீழே விட்டு நான் வந்து தையல் வந்து போட்டுக்குவேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் சைடு வந்து தையல் போட்டு பாருங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா வந்து ஒட்டணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது அப்படின்றது நமக்கு லைனிங் கிளாத்தும் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப விலை கம்மியான லைனிங் கிளாத் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வந்து ஒன்றா வந்து அது வந்து சேர்ந்து இருக்காது லைட்டாக வந்து துணி தூக்குன மாதிரி தான் வந்து இருக்கும் அது எந்த துணின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் கிளாத்து தான் தூக்கின மாதிரி இருக்கும் அதனால் கஸ்டமர்கிட்ட நீங்கள் துணி வாங்கும்போது லைனிங் கிளாத்து அது நல்ல குவாலிட்டி உள்ளதா அப்படின்றதும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிங்க அப்படி இல்லைன்னா இல்லை இது நான் போட்டு தைச்சிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க இன் உங்களுக்கு கிட்டே வந்து துணி தூக்கிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் பின் பண்ணுறீங்களே அந்த பின் நிறைய பக்கம் நீங்கள் பின் பண்ணி பின் பண்ணி தையல் போடும்போது அதுவே ஒரு காரணமாக ஆயிரும் நீங்கள் வந்து சரியாக தையல் போட முடியாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பின் பண்ணும்போது நீங்கள் பின் பண்ணிக்கிட்டே நிறைய பக்கம் பின் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எங்கேயாவது துணி வந்து லைட்டாக லூஸ் வந்து கொடுக்கும் அப்படி நீங்கள் அதை தொடர்ந்து வந்து அந்த நெய்க்கு ஃபுல்லாக நீங்கள் தையல் வந்து போடுறீங்க இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு துணி தூக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கம் வந்து எடுத்துக்கிறேன் முன்பக்கம் வந்து உள்பக்கம் ஃபஸ்ட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் கொடுத்து தான் வந்து நெக்கில் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் அதனால் மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங் வச்சுருக்கேன் இந்த லைனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கே தைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா அந்த மெட்டீரியல் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரெண்டு கிளாத்தும் ஒன்றா வந்து ஒட்டாது நீங்கள் கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் வாங்கும்போதும் சொல்லிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நெக்கில் இருந்து தையல் போட்டு அடுத்தது சோல்டர் வந்தேன் சோல்டர்லேருந்து இப்போ ஆம்போல் கிட்ட தையல் போடும்போது அந்த கை வந்து நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்குங்க எந்த இடத்துல சுருக்கம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு கையும் பக்கத்தில் வச்சு அதை நல்லா லைட் லைட்டாக டைட் பண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வந்து சுருக்கம் வந்து வராது அடுத்தது இந்த வி ஷேப் கிட்டே வந்து தையல் போடும்போது நிறுத்தி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பிக்கிங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் வந்து கொடுக்காது இப்போ ஒரு பீஸ் போட்டேன் இப்போ அடுத்த பீஸும் நான் இதே மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மெயின் கிளாத் லைனிங் கிளாத் அதை கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துணி தூக்கிட்டு இருக்க பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கும் அடுத்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே நெக்லேருந்து தான் வந்து சோ அதாவது ஷோல்டர் நெக்லருந்து வந்து தையல் போடுறேன் எப்பயுமே நெக் சைடு வந்து தையல் போட எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த லூஸும் சுருக்கம் வர்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படியே பேக் சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டு மே சைட்லேயோ அல்லது கீழேயோ வந்து அந்த சுருக்கத்தை இறக்கிடலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெக்லருந்து வந்து தையல் போட்டுக்கங்க நான் எப்பயுமே வளர்க்காமல் இதே மாதிரி தான் வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் வந்து அட்டாச் பண்ணுவேன் இது மாதிரி பண்ணி உங்களுடைய சுருக்கங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்